நே டாங்க் ஃபில் பண்ணுங்க ஏங்க டாங்க் ஃபில் பண்ணா வண்டி வெடிச்சிரும் ஃபேமிலி குரூப்ல மணிமாமா மெசேஜ் பண்ணா நீங்க பார்க்கல யாரு இந்த தோசையில கண்ணெல்லாம் வச்சு குட் மார்னிங்னு காலையில மெசேஜ் போடுவாரே உங்க மாமா அவரா நீங்க ஃபில் பண்ணுங்க அண்ணே அண்ணே டாங்க் ஃபுல்லா பெட்ரோல் போட்டா சில வண்டி வெடிக்காது ஆனா சில வண்டி வெடிக்கும் காத்து உள்ளே போறதுக்கும் பெட்ரோல் ஆவியாகி வெளியே வர்றதுக்கும் அந்த ஹோல் யூஸ் ஆகுது. இப்ப நீங்க டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் போட்டீங்கன்னா காத்து உள்ளே போகாது வண்டி அடைச்சு அடைச்சு எடுக்கும் பாத்தியா அடைச்சு அடைச்சுதான் எடுக்குமா வெடிக்காதான் கேட்டுக்க வெடிக்கும்னே ஆனா எப்ப வெடிக்கும்னா நீங்க தழும்ப பெட்ரோலை போட்டு சைடு ஸ்டாண்ட் போட்டு வண்டி நிப்பாட்டினீங்கன்னா பெட்ரோல் நிக்க யாருக்கு வாய்ப்பு இருக்கு பத்தாதுக்கு வெயில கொண்டு போய் வண்டி நிப்பாட்டின்னு வச்சுக்கோங்க பயங்கரமா ஹீட் ஆயிருமா ஒரு பக்கம் பெட்ரோல் லீக் ஆகிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் வண்டி ஹீட் ஆயிரும் அந்த நேரம் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்பார்க் வந்து ஃபயரா இருக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து ரேர் கேஸ் தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும்ல அதே போல ஃபுல் டேங்க் பண்ணி போறப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த நேரமும் ஸ்பார்க் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த மணிமாமா சொல்றதா ரைட் ஃபுல் டேங்க் போட்டா வண்டி வெடிச்சிரும் மேடம் டேங்க் ஃபில் பண்ணாலே வண்டி வெடிக்காது டேங்க் ஃபில் பண்ணிட்டு நான் சொன்ன தப்பலாம் பண்ணா தான் வண்டி வெடிக்கும் அதுக்கு தான் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளவோ அதை விட கொஞ்சம் கம்மியா பெட்ரோல் போடணும் இப்ப டேங்க் கெப்பாசிட்டி 13 லிட்டர் இருக்குன்னா ஒரு 12 லிட்டர் போட்டு வச்சுக்கணும் நம்ம டேங்க் ஃபில் பண்ணணும் நினைக்கிறோம்னா 12 லிட்டர் போட்டு வச்சுட்டா நமக்கு ரொம்ப நல்லது சொல்லப்போனா எல்லா வண்டியிலையுமே டேங்க் கெப்பாசிட்டி இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருப்பாங்கல்ல அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க ஒரு சேஃப்டிக்காண்டி அதையும் மீறி நம்ம நல்லா தழும்ப பெட்ரோல் போட்டால் தான் வண்டி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகள்லாம் வரும் கேட்டுக்கிட்டியா அதெல்லாம் வெறும் வதந்தி அது மட்டும் கிடையாது அதிகாலையில் எழுந்து பெட்ரோல் போடவும் அப்பொழுதுதான் மைலேஜ் அதிகமாக கொடுக்கும் மதிய நேரத்தில் தயவு செய்து பெட்ரோல் போடாதீர்கள் அப்படின்னு இவங்க மணிமாமா வாட்ஸ்அப்ல என்னத்தையாவது ஒன்று அனுப்பிக்கிட்டு இருப்பாரு உண்மைங்க எங்க மணிமாமா அனுப்புற மெசேஜ் படிக்கிறீங்க கேளுங்க அன்பு உறவுகளே உஷார் கவனத்திற்கு நினைவில் கொள்ளவும் ஒரு விவரம் வருதா ஒண்ணும் கிடையாது இருந்து படிக்கிறேன் வெயில் நேரத்தில் பெட்ரோல் போடாதீர்கள் ஏனென்றால் பெட்ரோல் விரிவடையும் நாம் குறைந்த அளவு பெட்ரோல் போட்டால் கூட பெட்ரோல் அதிகமாகும் இதை மறக்காமல் 10 பேருக்கு பரப்பவும் ஒரு 15 அடி 20 அடியில் இருக்கும் மழை வெயில் புயல் எது வந்தாலும் அந்த பெட்ரோலுக்கு ஒண்ணுமே ஆகாது அதனால அதிகாலைனாலும் சரி மத்தியான நைட்டு எப்பனாலும் பெட்ரோல் போட்டுக்கலாம் அது வெறும் வதந்தி தான் ஆனா என்ன விஷயம் அதுல இருக்குன்னா இப்ப நீங்க பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் இப்ப நீங்க வந்து பைக்ல வெளியே போய்கிட்டு இருக்கீங்க அந்த நேரம் வெயில் ரொம்ப அடிச்சிச்சு வெயில் காலத்துல வெயில் ரொம்ப அடிக்குதுல அந்த நேரம் அந்த எவாப்ரேட் ஆகி வெளியே வரும்னு சொன்னீங்க பாத்தீங்களா மழை காலத்தை கம்பேர் பண்ணும்போது வெயில் காலத்துல அந்த எவாப்ரேட் ஆகி வெளியே வர்றது கொஞ்சம் அதிகமாகும் சரிங்களா ஆனா அது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது லைட்டா டிஃப்ரென்ஸ் ஆகுமே தவிர மித்தபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா பெட்ரோல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெட்ரோல் டேங்கை மூடுவாங்க பாத்தீங்களா அதை சரியாம மூடாம விட்டோம்னாலும் எவாப்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் அந்த மூடியை கரெக்டா மூடணும் சரிங்களா இதுதான் விஷயம் இப்ப புரிஞ்சா ரெண்டு பேத்துக்கும் அப்பா அடி இவர் சொன்ன விஷயங்களை கேட்டுக்க இந்த தம்பி சொன்னதே சரி என்னங்க சும்மா மணிமாமா வாட்ஸ்அப்ல அதை அனுப்புறாரு அனுப்புறாரு நினைச்சா இனிமே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கவேன் மணிமாமா இன்னொரு மெசேஜ் பண்ணிருக்காருங்க ஐயோ படிக்கிறேன் பாருங்க இன்று இரவு 8:44 மணி அளவில் அனைவரும் தங்களது மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்யவும் எதுக்கா ஏனென்றால் வானிலிருந்து ஒரு ஆபத்தான வெளிச்சம் வர காத்திருக்கிறது அந்த நேரம் மொபைல் பயன்படுத்தினால் மொபைல் வெடிக்கும் நீங்க வெடிக்குமாங்க நம்ம மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிரவா இது முழுசாப்படி இதை மறக்காமல் 10 பேருக்கு அனுப்பினால் குடும்பத்தில் விசேஷம் உண்டாகும்னு போட்டுருக்குமே சூப்பர்ங்க அதேதான் இது நீ சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ண வேணாம் அதுக்கு நான் சூப்பரா இன்னொரு ஐடியா சொல்லவா அந்த போன் இப்படி கூட இத தூக்கி போட்டு உடைச்சு தான் வச்சுக்க மணிமாமா மெசேஜ் அனுப்ப மாட்டாரு இந்த மாதிரி தாங்க வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட வதைகள் வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் எதையும் நம்பாதீங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்லையும் மணிமாமா மாதிரி ஏகப்பட்ட மாமாக்கள்லாம் இருப்பாங்க அவங்களா யார் யார் அப்படிங்கிற பேரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க போய் ஆமாம் கமெண்ட்ல சொல்லுங்க மட்டும் ஏறுமா பெட்ரோல் போட வேணா ஒண்ணு வேணாம் இன்னைக்கு இந்த பிள்ளைய விசேஷத்துக்கே கூட்டு போக கூடாது ஏறுமா அண்ணனே 100 ரூபாய்க்கே போட்டு போங்கண்ணே போய் ஆமாம் ஆளுங்க பெட்ரோல் மேல ஏறி போச்சு காரே இல்ல ப்ராப்ளம்